வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, பீர்க்கங்காயில் ரைஸ் பார்க்க போகிறோம். பீர்க்கங்காய் இருந்தாலே இந்த ஒரு பீர்த்த பாருங்க, இந்த பீர்க்கங்காய் தான் பீர்க்கங்காய். இந்த ஒரே ஒரு காய் இருந்தாலே அன்றைக்கி சமையல் முடிஞ்சிடும். என்ன பண்ணலாம்னா, ஒரு ரசம் வச்சுட்டு இந்த பீர்க்கங்காய் கூட்டு பண்ணிவிட்டு இந்த தோலை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து தொகையல் பண்ணிடலாம். ஸோ அன்றைக்கி ரெசிபி முடிஞ்சிடும். நம்ம ஏற்கனவே அது மாதிரி பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பீர்க்கங்காயில் ரைஸ் தான் பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல வந்து பாஸ்மதி அரிசியை வந்து நார்மல் ரைஸ்லையும் பண்ணலாம். நிறைய பேர் வந்து பாஸ்மதி அரிசி வந்து நீங்கள் உதுருதுரா வடித்து வச்சுருக்கீங்க, அது எப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால் ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ் நான் எடுத்திருக்கேன். ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை வேக வச்சுக்கலாம். நாம் அதுக்கு குக்கரில் வந்து ஒரு 5 டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வச்சுருக்கேன். ஊற வச்ச பாஸ்மதி அரிசி சேர்க்க போகிறோம், உப்பு சேர்க்க போகிறோம், ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்க்க போகிறோம். பார்த்துலாம் வாங்க. சாதம் வந்து வடித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்தது வறுத்துக்க வேண்டியது என்னென்னு பார்த்துடலாம். நாம் இந்த பக்கம் கடாய் வச்சுருக்கேன், ஒரே ஒரு பட்டை, சின்ன பீஸ் பட்டை, ரொம்ப பெருசாக எடுத்துக்க வேண்டாம். எல்லாமே ட்ரையாக வறுத்துண்டா போதும். கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், தனியா 1 டீஸ்பூன், வரமிளகா 6 வரமிளகா. இதை வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஒரு சின்ன பீஸ் வந்து புளி சேர்த்துக்கலாம். கசகசா வந்து 1/2 டீஸ்பூன், தேங்காய் 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய். தேங்காய் வந்து ரொம்ப வறுபடணும்னு இல்லை, செவக்க வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதோட ஈரப்பதம் மட்டும் போனால் போதும். எல்லாம் நல்லா வறுபட்டுருக்கு, ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா நம்ம இதை பொடி பண்ணிக்கலாம். இப்போ பீர்க்கங்காயை கட் பண்ணிக்கலாம். அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்த முள் மாதிரி இருக்கு இல்லையா, அதை மட்டும் முதல்ல சீவிடுங்க. தனியாக எடுத்துருவோம், அது வேண்டாம். இப்போ தொகையெல்லாம் அரைக்கிறதா இருந்ததுன்னா அந்த ஷார்ப் எட்ஜஸ் இருக்குல்லையா, அதை இது பாருங்கள், அதை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா தோலை சீவிட்டு நம்ம அரைச்சா கரெக்டாக இருக்கும். எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து பீர்க்கங்காய் வந்து கறி தான் பண்ண போகிறோம், அதாவது பீர்க்கங்காய் ரைஸ் பண்ண போகிறோம் இல்லையா. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கடாய் வச்சுருக்கேன், எண்ணெய் விட்டுருக்கேன், அது காயட்டும். அதுக்குள்ளே வந்து ஒரு வெங்காயமும் கட் பண்ணிக்கலாம். பீர்க்கங்காய் பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுத்து, கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, மஞ்சப்பொடி. இதுலேயே நீங்கள் வந்து முந்திரி பருப்பு வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் தாளிக்கும் போது. வெங்காயம் லைட்டாக வதங்கிடுத்து இப்போ கட் பண்ண பீர்க்கங்காயை சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான உப்பு சேர்த்துப்போம். இது ஓப்பன்லேயே வதங்கட்டும், மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஈஸியாக வதங்கிடும் பீர்க்கங்காய். இப்போது
நம்ம வறுத்து வச்ச சாமான் வந்து நல்லா ஆறிடுத்து அதை வந்து பொடி பண்ணிட்டு வந்துடுவோம். பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா தண்ணி காய்கறி தான், அதனால் அதை சீக்கிரமாகவே வெந்துடும். நமக்கு உப்பு சேர்த்துருக்கோம், அதுலேயே தண்ணி விடும், அதனால் அதே போதும், தண்ணி கிண்ணி விட வேண்டாம். நம்ம பாருங்க நல்லா கோர்ஸாக பொடி பண்ணிட்டோம், ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப கோர்ஸாக இல்லாமல் கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி பீர்க்கங்காய் நல்லா வதங்கிடுத்து இப்போ பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். வறுத்து பொடி பண்ண பொடியை சேர்த்துருவோம். இது மிச்சம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கத்திரிக்காய், வெண்டைக்காய், கோவக்காய், உருளைக்கிழங்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பீர்க்கங்காயில் மட்டும் இந்த ரைஸ் கிடையாது, கத்திரிக்காயில் பண்ணலாம், கோவக்காயில் பண்ணலாம், உருளைக்கிழங்கில் பண்ணலாம், குடமுளகாயில் பண்ணலாம், கோவக்காயும் குடமுளகாயும் சேர்த்து பண்ணலாம், கோவக்காயும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து பண்ணலாம். இந்த பொடியை யூஸ் பண்ணி நீங்கள் எதில் வேணாலும் ரைஸும் பண்ணலாம், சாதாரணமாக கறி பண்ணிட்டாலும் இந்த பொடியை நாங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். பொடி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வேக வச்ச சாதம் சேர்த்துடலாம். மேலாக வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இது வந்து நான் இன்றைக்கி வந்து பாஸ்மதி அரிசியில் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து நார்மல் ரைஸ்லேயும் பண்ணலாம். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பீர்க்கங்காய் ரைஸ் அவ்வளோதான். மேலாக கொத்தமல்லி மட்டும் போட்டுடலாம். இந்த பக்கம் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன், நான் வந்து வடாம் பொரிக்க போகிறேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்பளாம் வடாம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நான் இன்றைக்கி வடாம் தான் பொரிக்க போகிறேன். நிறைய பேருக்கு என்ன கேட்டிருந்தீங்க, இது ஆக்சுவலாக இந்த ஜவ்வரிசி வடாம், இந்த முறுக்கு வடாம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ வந்து பண்ணி காமிச்சிருக்கேன், வேணாலும் அதோடய லிங்க் தரேன், நீங்கள் போய் பாருங்கள். ஜவ்வரிசி வடாம் எப்படி பண்ணுறது அதெல்லாம் கேட்டிருந்தீங்க. வடாமும் பொரிச்சாச்சு, இப்போ வந்து தயிர் சாதம் வந்து கலந்துக்கலாம். நாம இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க, ரொம்ப சிம்பிளான பீர்க்கங்காய் ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வடாமோ அப்பளாமோ எதுவும் இருந்தாலும் சிப்ஸ் இருந்தால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எப்பயும் போல் தயிர் சாதம். ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பீர்க்கங்காயில் மட்டும் இல்லை, இந்த பாஸ்மதி அரிசியில் தான் பண்ணணும்னு இல்லை, நார்மல் ரைஸ்லேயும் பண்ணலாம். பீர்க்கங்காயில் தவிர நீங்கள் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கோவக்காய், அதுக்கப்புறம் குடமுளகாய் இதெல்லாமே யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து பீர்க்கங்காயில் கூட்டு, சாம்பார், தொகையில் இதே தானே பண்ணியிருப்போம். ஸோ பீர்க்கங்காய் ரைஸ் பண்ணி பாருங்கள், டக்குனு சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். இப்போ வந்து ஆரஞ்சு ஜூஸ் தான் போட போகிறோம்.
ஆரஞ்சு ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுது. இதுல வந்து சக்கரை எல்லாம் எதுவுமே சேர்க்கல, இந்த ஆரஞ்சுல இருக்கிற இந்த ஸ்வீட் மட்டும்தான். இப்போ வந்து டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு நம்ம பிரெட்ல கார்லிக் சீஸ் ஸ்ப்ரெட் தடவிட்டு அதுக்கு மேல வந்து பெப்பர் பொடி போட்டுட்டு பண்ண போறோம். சோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து கார்லிக் சீஸ் ஸ்ப்ரெட்டை தடவிக்கலாம். அவ்வளோதான் பாருங்க, நம்மளுடைய டீ டைம் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி. ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். பீர்கங்கா ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.